நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த சும்மா இருத்தலோட ரெண்டாவது பகுதியை இன்னொரு உதாரணத்து மூலமா பார்க்க போறோம். இப்போ வந்து ஒரு நல்ல அழகான மலை பிரதேசம், அங்க வந்து ஆறு அப்படியே பொங்கி பிரவாகமா ஓடுது. ஒரு ஆறு அந்த ஆத்தோட கரையில நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். வெள்ளம் அப்படியே கரை புரண்டு ஓடுது. ஆத்தோட கரை வந்து கெட்டியான பாறையில ஆனதா இருக்குது. அந்த பாறையிலேருந்து கீழே இறங்கினா அந்த சுழன்று ஓடுற அந்த ஆத்துக்குள்ளதான் நம்ம காலை வைக்கணும். ஆத்து நீர் ஆற வாரத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆத்தங்கரையில் இருக்கிற ஒரு மரத்தோட கிளையை நம்ம பாதுகாப்பு கையில் பிடிச்சிக்கிட்டு அதை பிடிச்சி தொங்குன மாதிரி நம்ம காலை ஆத்து நீரில் நீட்டி ஆத்து நீரை அப்படியே தொலாவிறோம், தொடரும். ஆத்து நீர் இப்போ நம்ம காலை வந்து ஆர்வத்தோடு இழுத்து பார்க்குது. நாம் மரக்கலையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம ஆத்தோட போகாமல் அப்படியே இருக்கிறோம். அதே சமயம் ஆத்தோட வேகத்தையும் நம்ம காலால் துளாவி ஓரளவு தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி ஆத்தங்கரையில் பாதுகாப்பாக உட்காந்துக்கிட்டு ஒரு கையால் ஆத்து நேரம் அப்படியே துளாவி கூட பார்க்குறோம். பொங்கி ஓடுற அந்த ஆத்தை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு நம்ம இப்படி கையாலையும் காலாலையும் துளாவி பார்த்து அதை ஓரளவு அறிஞ்சிக்கிறோம். இது அந்த ஆத்தோட இயல்பை பற்றி அறியறதுக்கு ஒரு வழி. இன்னொரு வழி இருக்குது. நேராக அது நம்ம வந்து அந்த ஆற்றுலேயே குதித்து அந்த ஆற்றோட ஆற அப்படியே போகிறது தான் அந்த வழி. அதில் தான் இந்த ஆற்றை பற்றி சரியான ஈடுபாடு நமக்கு கிடைக்குது. இப்படி ஆற்றோட ஆறாக கலந்து போகிறது தான் இந்த சும்மா இருத்தலோட ரெண்டாவது பகுதி. இதை பயிற்சி செஞ்சு பார்க்குறேங்கிறது கரையில் இருக்கிற மரக்கலையை பிடிச்சிக்கிட்டு கையாலையும் காலாலையும் தொலைவி ஆற்ற அறிகிற மாதிரி தான். இது ஒன்றும் பயிற்சி செஞ்சு பார்க்கறதுக்கு சாத்தியம் கிடையாது. இது பயிற்சிக்கு அப்பாற்பட்ட ஒன்று. பயிற்சி செஞ்சு பார்க்கலாம், ஆனால் அது ஒரு அறகுற நிலையாக தான் இருக்கும். நம்ம பயிற்சி ரொம்ப சிறப்பானதாகவும் துல்லியமானதும் கூட இருக்கலாம், இருந்தாலும் அது ஒரு அறகுற நிலை தான். அது மரக்கலையை பிடிச்சிக்கிட்டு ஆற்ற தொலாவி பார்க்குற மாதிரி தான். அது பயிற்சிங்களோட துணையால் நம்ம ஓரளவு தான் அதை பற்றி அறிஞ்சிக்க முடியும். பயிற்சிகளை கடந்த நிலையில தான் மெய்ப்பொருளோட இயக்கமே அமைஞ்சிருக்குது. நம்மளோட பயிற்சி எல்லாம் நம்மளுக்கு நல்ல அனுபவத்தை தருது, நம்மளை நல்லா நல்வழியில் நெறிமுறைப்படுத்துது, நம்மளை பலவிதமான துன்பத்திலிருந்து கூட மீக்குது. உலகத்து கவர்ச்சியிலிருந்து மயக்கத்திலிருந்துலாம் கூட அது நம்மளை விடுவிக்குது. ஆனால் எந்த பயிற்சியுமே நம்மளுக்கு முக்தியே தரது கிடையாது, முழுமையாக தரது கிடையாது. பயிற்சியோட இயலாமையை நம்ம புரிஞ்சுக்கிட்ட நிலையில தான் பயிற்சியோட தகுதியை பயிற்சியோட எல்லையை புரிஞ்சுக்கிட்ட நிலையில தான் பயிற்சி எல்லாத்தையும் நம்ம கைவிட்டுறோம். இப்படி பயிற்சி முயற்சி எல்லாம் முக்கியத்துவம் இழந்த நிலையில தான் மெய்ப்பொருளோட இயக்கம் ஆரம்பிக்குது. ஆத்தங்கரையில் நம்ம பிடிச்சி வச்சுக்கிற பிடிப்பை எல்லாம், அதாவது அந்த மரக்கலை எல்லாம் நம்ம எப்போ விட்டு புட்டு ஆற்றுல குதிக்கிறோமோ அப்போத்தான் இந்த மெய்ப்பொருளோட இயக்கம் ஆரம்பிக்குது. செயலற்ற இந்த நிலையில தான் மெய்ப்பொருளோட செயலே ஆரம்பிக்குது. இதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து ஆத்தங்கரையில் நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற பிடிப்பையெல்லாம் அந்த மரக்கலையெல்லாம் எப்போ விட்டு புட்டு ஆற்றுல குதிக்கிறோமோ அப்போ தான் மெய்ப்பொருளோட இயக்கம் ஆரம்பிக்குதுன்னு சொன்னோம். இங்கே ஆறுன்னு நம்ம எதை சொல்கிறோம், நம்ம வாழ்க்கையை தான் சொல்கிறோம். வாழ்வுங்கிறது நம்மளுக்கு வெளியில் நம்மளை சுற்றி நடக்கிறது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு உள்ளார நடக்கிறதும் அந்த வாழ்வோட ஒரு பகுதி தான். நமக்கு உள்ளார ஏற்படுற அகவாழ்வும் நம்மளுக்கு முன்னால் நடக்கிற புற நிகழ்வும் சேர்த்து தான் வாழ்வின்னு குறிப்பிடப்படுது. இந்த அக நிகழ்வும் புற நிகழ்வும் சேர்ந்தே ஆறா பெருக்கெடுக்குது. இந்த ஆற்றுல குதிக்கணும் அப்படிங்கிறது நமக்குன்னு ஒரு பெயரோ வடிவமோ தன்மையோ எதிர்பார்ப்போ நோக்கமோ அடைய வேண்டிய இடமோ இல்லாம அந்த நிகழ்வுகளில் அப்படியே உயிரோட்டமா கலந்துடுறது தான். நம்மளுக்கு உள்ளார நிகழ்ற அக நிகழ்வுகளையும் நமக்கு முன்னிலையில் ஏற்படுற புற நிகழ்வுகளையும் எந்த மாற்றமும் செய்ய நினைக்காம அப்படியே ஏத்துக்கிறது தான். இப்ப ஆர்பரிச்சு ஓடுற அந்த ஆத்தோட நம்ம போறோம். அது நம்மளை ஆத்தோட சேர்த்து இழுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு அனுமதி தரும். அது அதுபோக்கில் இழுத்துக்கிட்டு போகப்படுறோம். அது நம்மளை எங்க கொண்டு சேர்க்கும்னு தெரியாது. நீந்தி கரையேறவும் நம்ம எந்த முயற்சியும் எடுக்கல.
ஆத்தோட இழுப்பை எந்த எதிர்ப்பும் தெரியாம அப்படியே ஏத்துக்கிறோம். இப்படி நமக்குள்ளார ஏற்படுற அக நிகழ்வுகளும் வெளியே ஏற்படுற புற நிகழ்வுகளும் அதன் போக்குல நிகழ்றதுக்கு நம்ம அனுமதிக்கிறோம், அதை அப்படியே ஏத்துக்கிறோம். அது நம்மளை எங்க வேணா எழுதிட்டு போகட்டுமேங்கிற நிலையில நம்ம அதோட அப்படியே கலந்துடுறோம். நமக்குன்னு எந்த எதிர்பார்ப்பும் இங்க இல்ல, எதையும் மாற்றி அமைக்கணுங்கிற நோக்கமும் கூட நமக்கு இங்க இல்ல. நம்ம சேர வேண்டிய இடம்னு எதுவும் இங்க இல்லாம இருக்குது. தவறான இடத்தை அடைஞ்சிருவோமோ அப்படிங்கிற பயம் கூட இல்ல. நல்லதை ஏத்துக்கணும் இல்லாட்டி அல்லதை விளக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு கூட எதுவும் நம்மளுக்கு இங்க கிடையாது. உண்மையானது பொய்யானது உலகாயுதமானது ஆன்மீகமானது அப்படிங்கிற எந்த பாகுபாடுமே இல்லாம இருக்கிறோம். எது நிகழுதோ அதை அப்படியே ஏத்திக்கிட்டு அதோட இரண்டரை இங்கே கலந்துடுறோம். இது வந்து இந்த சும்மா இருத்தலோட முதலாவது பகுதியும் ரெண்டாவது பகுதியும் இணைந்து செயல்படுற நிலை. இந்த நிலை வந்து நம்மளை எங்க கொண்டு விட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கலக்கமடைய வேண்டாம். இதை பத்தி ஒரு பழைய பாடல் கூட ஒன்று இருக்குது. அந்த பாடலை இப்ப நம்ம நினைச்சு பார்க்கறது கொஞ்சம் பொருத்தமா கூட இருக்கும். அந்த பழைய பாடல் இதுதான். பாதகங்கள் செய்திடினும் கொலை களவு கல்லு பயின்றிடினும் நெறியில்லா நெறி பயிற்றுவரினும் சாதி நெறி தப்பிடினும் தவறுகள் வந்திடினும் தனக்கென ஓர் செயலற்று தான் அதுவாய் நிற்கில் நாதனவன் உடல் உயிராய் உண்டு உறங்கி நடந்து நானா போகங்களையும் தானாகச் செய்து தேதமர நின்று இவனை தானாக்கி விடுவன் பெருகு சிவபோகமென தேசி நெறி இதுவே. இது உண்மை நெறி விளக்கம் அப்படிங்கிற ஒரு பழைய நூலில் இருக்குது. பாடலை கேட்டு படித்து பழக்கம் இல்லாதவங்க இதை இப்போ கேட்டு நீங்கள் ரொம்ப குழம்பிக்க வேண்டாம். இங்கே நம்மளோட செயல்னு சொல்லிக்கிற வகையில் நமக்குன்னு எந்த செயலும் இல்லாத நிலையில் நமக்கு ஏற்படுற செயல்கள் எல்லாத்தையும் தன்னோட செயலாக செயலோட செயலாக நாம் இரண்டரை கலந்து நிற்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் சொல்லுது. அப்படி கலந்து நிற்கிறப்ப எல்லா செயலையுமே அந்த பரம்பொருளே செஞ்சு நமக்காக அந்த பரம்பொருளே செஞ்சு நம்மளையும் அந்த பரம்பொருளாகவே ஆக்கி பிடிச்சுன்னு சொல்லுது. அதனால் ஏற்படுற பயன்பாட்டை பற்றியும் இந்த பாடல் நல்லா எடுத்துரைக்குது. அம்புட்டு தான். நன்றி, வணக்கம்.